பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது என்ற வேதனையை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். எதற்காக இப்படி இடுகாடு போன்று இதை வைத்திருக்கிறார்கள் என்ற வேதனை காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கு இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தை பாருங்கள், இதையும் பார்த்து ஒப்பிட்டு வாய்ப்பிருந்தால் எங்களை சந்தியுங்கள். எதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இப்படி இதை பராமரிக்காமல் விடுகிறார்கள்? வேதனை எனக்கும் இருக்கிறது. அப்போ மேனாள் முதலமைச்சருடைய நினைவாலயங்களுக்கு ஒரு அளவுகோல், பெருந்தலைவர் காமராஜர் நினைவாலயத்துக்கு ஒரு அளவுகோல்னா இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் ஷார்ப்பாக பதில் சொன்னேன்னா வேதனைப்படுவாங்க, சங்கடப்படுத்துறதுக்கு சொல்லலை. இன்னும் நீங்கள் இதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் சில உண்மைகள்லாம் சொன்னால் சங்கடப்படுவாங்க. அதுக்காக தான் நான் ஒப்பிட்டு சொன்னேன், அதோடு நிறுத்திக்கும். அதுதான் நாகரிகம், அரசியல் நாகரிகம் நான் நினைக்கிறேன். நாங்கள் நம்பி இருப்பதெல்லாம் காவல்துறை விசாரணை மட்டும்தான் கண்ணியமாக நியாயமாக செய்வார்கள் என்று முழுமனதோடு நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்முடைய ஆட்சி, எங்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. 3 ஆண்டுகள் இந்த அதிகாரிகள் ஏன் தொடர்ந்து பொதுமக்கள், காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது என்ற வேதனையை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். நான் 2-3 தினங்களுக்கு முன்னர் பத்திரிகை வாயிலாக ஒரு தகவல் சொல்லியிருந்தோம், பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். ஆனால் இன்று எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளர்களெல்லாம் இதை பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இன்று பார்வையிடும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியிலே பணியாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் பணியாற்றியிருப்பார்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் ஆட்சியில் பணியாற்றியிருப்பார்கள். அவர்களுக்கு ஏன் பெருந்தலைவர் காமராஜருடைய அருமை தெரியவில்லை, அவருடைய பெருமையை புரிந்து கொள்ளவில்லை? எதற்காக இப்படி இடுகாடு போன்று இதை வைத்திருக்கிறார்கள் என்ற வேதனை காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கு இருக்கிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம், குறைந்தபட்சம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவாலயம் போன்றாவது எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயத்தை பராமரியுங்கள். எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது, குடிப்பதற்கு கூட இங்கே தண்ணி இல்லை, வெளி வாகனங்கள் உள்ளே தினமும் நிறுத்தப்படுகிறது என்ற புகார்கள். ஆகவே பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் நேராக கடற்கரை சாலையில் உள்ள மேனாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தை பாருங்கள், இதையும் பார்த்து ஒப்பிட்டு வாய்ப்பிருந்தால் எங்களை சந்தியுங்கள். என்ன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தவறு செய்துவிட்டார், எதற்காக இந்த நினைவாலயம் பராமரிப்பு இல்லாமல் இப்படி இருக்கிறது என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள்? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் கூட இன்று அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரை வீடோடு டெல்லியில் எரித்து கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்த இயக்கங்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் புகழை பேசும் பொழுது, எதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இப்படி இதை பராமரிக்காமல் விடுகிறார்கள் என்ற வேதனை எனக்கும் இருக்கிறது. இந்த வேதனையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடமும் நாங்கள் இதை கூற இருக்கிறோம். இன்னும் 1-2 மாதங்களில் குறைந்தபட்சம் மேனாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைவாலயம் போன்றாவது எங்களுக்கு அமைத்து தாருங்கள், இதை பராமரியுங்கள் என்று வேண்டுகோளை வைக்கிறோம். ஆய்வு பண்ணாங்கல்ல உங்கள் முன்னாடி தானே போன, இரும்பு கம்பி, துருப்பிடிச்ச இரும்பு கம்பிகள், குப்பைகள், கூளங்கள், பாட்டில்கள் கொளுத்தி போட்டிருக்க, என்ன ஆய்வு பண்ணாங்க? அதுதான் நாங்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் அதிகாரி மீது நடவடிக்கை எடுங்க.
நம்முடைய ஆட்சி எங்களுடைய ஆட்சி மக்களுடைய ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன 3 ஆண்டுகள் இந்த அதிகாரிகள் ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால் இங்கு எதற்காக அவர்கள் வந்து பார்க்கல அப்ப மேனால் முதலமைச்சருடைய நினைவாலயங்களுக்கு ஒரு அளவுகோல் பெருந்தலைவர் காமராஜர் நினைவாலயத்துக்கு ஒரு அளவுகோல்னா இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் எங்களுடைய கேள்வி மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடையும் புகார் செய்வோம் தேவைப்பட்டால் இவர்கள் செய்யவில்லை என்றால் மாண்பு முதலமைச்சரையும் நாங்கள் அணுகுவோம் இல்லை பெருமைக்குரியவர்கள் அருமைக்குரியவர்கள் தான் எல்லாமே வரலாற்று சிறப்புமிக்கவர் தான் எதற்காக சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் ஷார்ப்பாக பதில் சொன்னேன்னா வேதனைப்படுவாங்க பெருந்தலைவர் காமராஜர் எப்படி வாழ்ந்தார் அவருடைய அரசியல் வரலாறு அவருடைய ஆட்சியுடைய வரலாறு இதையெல்லாம் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் சொன்னதை கண்டி நான் யாரையும் சங்கடப்படுத்துறதுக்கு சொல்லலை இன்னும் நீங்கள் இதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் சில உண்மைகள்லாம் சொன்னால் சங்கடப்படுவாங்க அதுக்காக தான் நான் ஒப்பிட்டு சொன்னேன் அதோடு நிறுத்திக்கும் அதான் நாகரிகம் அரசியல் நாகரிகம் நான் நினைக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எந்த தண்டனையும் பெறாதவர் பெருந்தலைவர் காமராஜர் மீது ஒரு குறைந்தபட்ச குற்றச்சாட்டு கூட இல்லாத முதலமைச்சர் அதற்காகத்தான் இப்படி பராமரிக்கப்படுகிறதன்ற வேதனை நான் வெளிப்படுத்தினேன் ஏன்னா நான் உள்ளே போக விரும்பலை காரணம் அரசியல் நாகரிகம் எங்களுக்கு தெரியும் நன்றி இல்லை கட்சி ரீதியாக நேத்திக்க கூட எங்களுடைய மேனாள் தலைவர்கள் திரு ஈவி கேசா இளங்கோவன் அவர்கள் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் திரு அழகிரி அவர்கள் திரு கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் நேற்றுக்கு கலந்து பேசி சில மாநில தலைவர்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க சில மாநில தலைவர் தொலைபேசியில் பேசணும் அகில இந்திய தலைமைக்கும் நாங்கள் இதை தெரிவிச்சிருக்கோம் காவல்துறையுடைய விசாரணை சரியாக போய்கொண்டு இருக்கிறது துரிதமாக விசாரிக்கிறார்கள் இன்று கூட ஒரு தனிப்படையை அமைத்திருக்கிறார்கள் பாராட்டுக்குரிய விசாரணை போய்கொண்டு இருக்கிறது நாங்கள் நம்பியிருப்பதெல்லாம் காவல்துறை விசாரணை மட்டும்தான் கண்ணியமாக நியாயமாக செய்வார்கள் என்று முழுமனதோடு நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதான் மேனால் சட்ட மேனால் எங்களுடைய மாநில தலைவர்கள் நேற்றைக்கு நாங்கள் கூடினோம் திரு அண்ணன் ஈவி கேசா இளங்கோவன் வந்திருந்தார் அலுவலகத்திற்கு அண்ணன் கிருஷ்ணசாமி வந்திருந்தார் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் திருச்சியில் கட்சி பணியில் இருந்தார் அண்ணன் அழகிரி அவர்கள் திரு ஜெயக்குமார் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க செஞ்சிருந்தார் அகில இந்திய தலைமையோடலாம் நேற்று நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம் இதில் காவல்துறை சரியான முறையில் விசாரணை செய்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆகையால் அந்த நம்பிக்கையோடு நேற்று கூட்டத்தை முடித்திருக்கிறோம் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்